ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ அப்போ இன்றைக்குள்ள வீடியோ என்னென்னா, சும்மா நார்மலான ஒரு அப்டேட் தான், பெரிய பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ எது எது எக் போட்டிருக்கு, அப்புறம் சிக்ஸ் பொரிச்சிருக்கிறது, அதை பற்றி உள்ள அப்டேட்ஸ் தான் தரப்போகிறேன். அப்புறம் போன கிளாஸில் நிறைய இன்ஃபர்டைல் எக், ஸோ அது எதனாலன்னு சின்ன சின்ன கெஸ்டிங்ஸ் வச்சுருக்கேன், அதையும் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாரு அன்னைக்கு நம்ம செக் பண்ணோம், அன்னைக்கே கருவு இல்லை. ஸோ நான் எக் அவ்வளோ ரிமூவ் பண்ணிட்டேன், எல்லாமே இன்ஃபர்டைலுக்காக தான் இருந்துச்சு, எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த கிளாச்சி விட்டுட்டேன். ஸோ அங்கே அடுத்த எக்கும் லே பண்ணியாச்சு, 27 அடுத்த எக் லே பண்ணியிருந்தாங்க. பேரில் வந்து அன்னைக்கே நான் உங்களுக்கு காட்டினேன். ஸோ எக் உள்ளே இருந்துச்சு, ஆனால் எடுத்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டல. அதில் எதுலேயுமே கருவு இல்லை, எந்த எக்குமே இல்லை. அஞ்சு முட்டை போட்டிருந்துச்சு, அஞ்சுலேயுமே அஞ்சுமே இன்ஃபர்டைல் தான். ஸோ அதுக்கடுத்தது இந்த பேர், ஒரு மாவோ மாஸ்க்கும் க்ரீன் ஃபிஷ் க்ரீன் மாஸ்க் பேரு. ஸோ இதில் மூணு முட்டையில் கருவு இருந்துச்சு, ரெண்டு முட்டையில் கருவு இல்லை, மூணு இடத்துல கருவு இருந்துச்சு. ஸோ அதை மூணு சிக்கு பொரிச்சிச்சு, ரெண்டு எக்கு தான் இருக்குது. இன்னொரு சிக்கை நான் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டைப் சிக்ஸ்லேயே நம்ம ஆஃப்ரிக்கன்ஸில் வந்து ப்ளூ சீரீஸும் க்ரீன் சீரீஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா க்ரீன் சீரீஸ், அதாவது இந்த ஃபைன் ஹேர்ஸ், அந்த சின்ன ஒரு முடி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு அதுக்கு பிறக்கும் போதே அதுக்கு வர்ற அந்த சின்ன ஹேர் வந்து ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது ப்ளூ சீரீஸ் பேர்டு. 95% ஒயிட்டாக இருந்துச்சுன்னா அது ப்ளூ சீரீஸ் பேர்டாக தான் வரும். ஸோ கொஞ்சம் ரெட்டிஷாவோ ஆரஞ்சிஷாவோ இருந்துச்சுன்னா அது வந்து க்ரீன் சீரீஸ் பேர்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்கும், சிலது ரெட்டிஷாக இருக்கும் சின்னதில். ஸோ இந்த ஹெட்டில் உள்ளதெல்லாம் ரெட்டிஷாக இருக்கும். ஸோ எப்படி இருந்துச்சுன்னா அது க்ரீன் சீரீஸ் பேர்டு தான். ஸோ இதில் வந்து 3 சிக்கு, 3 சிக்கில் 2 வந்து ப்ளூ சீரீஸும் 1 க்ரீன் சீரீஸும், அது க்ரீன் சீரீஸ் இது. ஸோ இது என்ன பேர்டாக வரும்னு ஃபுல்லாக ஃபர்தர் வந்த அப்புறம் தான் நம்மளை சொல்ல முடியும். இது அந்த ஃபிஷர் பாய்டும் ப்ளூ மாஸ்க்கும் உள்ள அந்த பேரு. ஸோ இந்த இதில் வந்து கிளியராக தெரியும், இதில் ரெண்டு முட்டை அன்னைக்கு கருவு இருந்துச்சு, ஆனால் ஒரு சிக்கு தான் பொரிச்சுது. ஸோ அந்த சிக்கு தான் இது. ஸோ இது க்ரீன் சீரீஸ், இது ப்ளூ சீரீஸ், இது வந்து அங்கே அந்த மூணு சிக்கில் உள்ள ஒரு சிக்கு. இது மேக்ஸிமம் மாவோவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிரேஷாக இருக்குது பாடி, தெரியல எப்படி வரும்னு. ஸோ இது வந்து இந்த ஃபிஷர் பைடோட சிக்கு. ஸோ எப்படி பைடாக வருதா இல்லை எல்லோ ஃபிஷராக வருதா அப்படின்னு தெரியல. ஸோ அது நெக்ஸ்ட்டு ஃபெதரில் வந்த அப்புறம் தான் தெரியும். ஸோ இந்த சிக்கு வந்து அதில் அந்த மாவோக்கும் க்ரீனுக்கும் இருந்தது, என்ன சிக்காக வரும்னு தெரியல. யூவிங் ஏ எக்லே பண்ணிச்சுன்னு சொன்னேன், யூவிங்கும் பார்ப்ளமும். ஸோ அதில் எதுலேயுமே கருவு இல்லை, நான் எக்கை மாற்றிட்டேன். அதுக்கு அடுத்தது இந்த பேர். ஸோ பார் ப்ளூ மாஸ்க் பைடு, அந்த பேரில் வந்து 4 எக்கில் கருவு இருந்துச்சு. அன்றைக்கே உங்களுக்கு கேண்ட்லிங் காட்டியிருப்பேன், அது பார்த்தீங்களா, அதில் 2 சிக்கு பொரிச்சிருக்கு. இந்த பேர்டு வந்து 3rd எக்லேயே பண்ணிச்சு. நான் 23rd நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும்ல, ஸோ பாக்ஸை திறந்து பார்த்தேன் சிக்கு பொரிச்சிருக்கான்னு, எந்த சிக்குமே பொரிக்கலை. ஸோ நான் நினச்சேன் என்னடா சிக்கு பொரிக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு எடுத்து கேண்டில் பண்ணி பார்த்தேன், எல்லாத்துலேயுமே கரு இருந்துச்சு. கரு எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவு ஈக்குவலாக எல்லா எக்லேயுமே ஒரே அளவில் கரு க்ரோத் இருந்துச்சு. ஸோ சரி இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் சிக்கு வந்து 29th தான் பொரிச்சிச்சு ஃபஸ்ட்டு சிக்கு. நான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன், ஜூலை 1st ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 29th ஃபஸ்ட் சிக்கு பொரிச்சிச்சு, 30th செகண்ட் சிக்கு பொரிச்சிருந்துச்சு. ஸோ 2 சிக்கும் தான் இருக்குது. ஸோ இல்லைன்னா மேக்ஸிமம் எப்படின்னா ஒரு நாள் விட்டு விட்டு தான் சிக்கு பொரிக்கும். அது எக் எப்படி லே பண்ணதோ அதே மாதிரியே தான் எனக்கு இது வரைக்கும் சிக்கு பொரிச்சிருக்கு. பட் இந்த தடவை நெக்ஸ்ட் டே அப்படி பொரிச்சிருக்கு. ஸோ சிக்கோட க்ரோத் வந்து ஒரே அளவில் இருக்கும் இப்படி பொரிச்சிச்சுன்னா. ஸோ மாஸ்க் பைடும் பார்ப்ளூ மாஸ்க் பைடும் மாவோ மாஸ்க் பேருக்குள்ள சிக்ஸ் தான். அடுத்தது இது ஒரு புது பேர். ஸோ ப்ளூ ஃபிஷரும் கோபால் ஃபிஷரும் பேரு. ஸோ இதை ஃபஸ்ட் டைம் கிளச்சு, சேம் லைனில் ப்ரீட் பண்ண பேர் தான் இது. ஃபஸ்ட் கிளச்சு கரு இருக்குது, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகுது. எக்கில் செக் பண்ணிட்டேன், 2 எக்கில் கரு இருந்துச்சு, 4 எக் தான் போட்டிருக்கு, 2 எக்கில் கரு இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையுமே கேண்டிலிங் காட்டிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ 2 எக்கில் கரு இருந்துச்சு. அடுத்து ஒயிலட் ஃபிஷரும் ப்ளூ ஃபிஷர் பைடும் உள்ள பேரு. ஸோ இதுவும் ஃபஸ்ட் டைம் கிளச்சு, அவ்வளோ உட்காந்துருக்கு, எக்லே பண்ணிருச்சு, எக்கில் கருவும் இருக்குது, நான் செக் பண்ணிட்டேன். ஸோ இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ப்ரீட் ஆகுது. ஸோ இதில் கரு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 4 எக் தான் போட்டிருந்துச்சு. அடுத்து இந்த அல்பினோ ஃபிஷரும் லூட்டினோ ஃபிஷர் பேரு. லூட்டினோ ஃபிஷர் ஃபீமேல், அல்பினோ ஃபிஷர் மேலு. ஸோ இதுவும் எக்லே பண்ணியிருக்கு. ஸோ இது 4 எக்லே பண்ணியிருக்கு. நான் இதில் ஃபர்டைலாக இருக்கான்னு செக் பண்ணல இன்னும். ஸோ இது 23rd எக்லே பண்ணியிருந்துச்சு.
செகண்ட் லே பண்ண காக்டெயில் பேர். ஸோ இதில் வந்து நான் இது கருவே வைக்காதுன்னு நினச்சேன். ஏன்னா நான் இந்த பேர் மேட்டானதே பார்க்கல. ஸோ நான் நினச்சேன் கரு வச்சுருக்காதுன்னு. பட் நாலு எக்கு லே பண்ணியிருந்துச்சு, ஒரு சிக்கு தான் பொரிச்சிருந்து, பரவாயில்ல லக்கிலி. ஸோ இதுலேயும் மூணு எக் வந்து இன்ஃபர்டைல் தான், மீதி மூணு எக்குமே சுத்தமாக கருவே இல்லை. ஸோ இந்த சிக்கை நான் ஹேண்ட் ஃபீடிங் எடுத்துருவேன். ஒயிட் ஃபேஸ் பேர்ல் பேர் எக் லே பண்ணியிருந்துச்சு, மூணு எக் தான் லே பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டைம், இங்கே வந்து ஃபர்ஸ்ட் டைமு. இன்னொரு எக் அதுக்கு அடியில் இருக்குது, ரெண்டு எக்லேயே இருக்குது, இன்னொன்று அடியில் இருக்குது. மூணு எக் லே பண்ணியிருந்துச்சு, செவன்டீன்து லே பண்ணிச்சு. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அடுத்து இந்த பேர் 21st, திருப்பி நம்ம அந்த ஃபஸ்ட் கிளச் எடுத்தோமே அதே பேர் தான், 21st எக் லே பண்ணியிருந்துச்சு. ஸோ அஞ்சு எக் லே பண்ணிச்சு, ஃபோல் போயிடும் அல்பினோ பேர். ஸோ இதில் மூணு எக்கில் இப்போ கரு இருக்குது, பரவாயில்ல போன கிளச்சுக்கு பெட்டர். ஸோ இன்ஃபர்டைல் எக்குக்கான காரணம் எதுவாக இருக்கும்னு காக்டெயில் கேஜில் நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா, இந்த பெர்ச்சு, இந்த பெர்ச்சில் அது உட்கார்ந்துருக்கும் போது அதோடய டெயில் வந்து அந்த பின்னாடி உள்ள அந்த வலையில் தட்டும். அதாவது கேஜில் வந்து பெர்ச்சு வந்து ஒரு பேர்டு உட்கார்ந்துருக்கும் போது அதோடய டெயில் தரையிலையும் தொடக்கூடாது, சைடில் உள்ள எந்த இதுலேயுமே அது டச் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி அது உட்காரணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அது மேட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அதோடய டெயில் வந்து அதில் தொட்டுருக்கும். ஸோ எல்லா கேஜுமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ என்னோட ஒரு கெஸ் இதனாலேயா இருக்கலாம், ப்ராப்பராக மேட்டாக இருக்காதுன்னு ஒரு கெஸ்ஸிங். ஸோ கைஸ், காக்டெயில் வந்து அந்த பெர்ச்சு கம்ப்ளைண்ட்டாக இருக்கும், ஏன்னா அது அந்த பெர்ச்சில் உட்காந்துருக்கும் போது அதோடய டெயில் வந்து அந்த சைடில் தட்டுது, அதை நான் ரொம்ப இதாகவே கவனித்தேன். ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, புது ப்ரீடிங் பேர், அதாவது இங்கே வந்து செட் ஆகி ப்ரீடான எல்லா பேர்ஸ்லேயுமே எக்லேயுமே கரு இருக்குது, செட்டையிலாக இருக்குது, எல்லா எக்லேயுமே செட்டையிலாக இருக்குது மேக்ஸிமம். ஆனால் ஆல்ரெடி வீட்டில் ப்ரீடான பேர்ஸ் வந்து இன்ஃபர்டைல் எக்ஸ் நிறைய இருக்குது. ஸோ எனக்கு என்னோடய கெஸ் என்னென்னா, அவங்க அங்கே இருந்தது மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இங்கே இல்லை, இந்த கேஜ் வந்து மேபி அடாப்ட் ஆகிறதுக்கு இன்னும் டைம் ஆகுமா இருக்கலாம். ஸோ அதனாலேயே இருக்கும். ஸோ ப்ரீடான பேர்ஸுங்கிறதுனால இது அவங்க சீக்கிரம் பாண்ட் ஆகிடுவாங்க, பாண்ட் ஆகி எக்லே பண்ணிடுவாங்க. பட் அது ப்ராப்பரான ஒரு மீட்டிங் ஆகலையாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள மாதிரி கம்ஃபர்டபுளாக அவங்களுக்கு பெருசெல்லாம் இல்லையா இருக்கும். ஸோ அதனாலேயே இருக்குங்கிறது என்னோடய ஒரு கெஸ்ஸிங் தான். ஸோ ஒரு 2 or 3 கிளாஸ் கண்டினியூஸாக விட்டு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நல்லபடியாக கரு இருக்கும். ஸோ அதனால் ஒரு 2 or 3 கிளச்சஸ் விட்டு தான் பார்க்க போகிறேன் எல்லா பேர்ட்ஸுக்குமே. ஸோ பார்ப்போம் நெக்ஸ்ட் கிளச்சில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இனி இவங்க எல்லாரையும் கூட இனி உள்ள ப்ரீடிங் கேஜஸுக்கு மாற்றணும், உள்ள உள்ள கேஜஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இவங்க எல்லாரையும் அடுத்து உள்ளே போய் இவங்களையும் ப்ரீடிங் போடணும். ஏன்னா நியர்லி 3 months கிட்ட ரெஸ்ட் எடுத்தாங்க. ஸோ போதும், வேறு 2 பேர் பார்க்குறீங்களா? சலான் வா, கம். இவங்களுக்கு லஞ்ச் டைம், அதனால ஜாலியாக வெளியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஹே, ஹாய் சொல்லு, ஹாய் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஹாய் சொல்லு. ஸோ இப்போ தான் சாப்பிட்டாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ காய்ஸ், ஓ இந்த வீடியோ அவ்வளோதான், இதோட வெயிண்ட் பண்ணுறேன். ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணேன், லைக் ஃபெர்டைல் இன்ஃபர்டைல் எக்காக இருக்குதுன்னா நீங்கள் இந்த மாதிரிப்பட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கு ப்ராப்பராக மேட் ஆகுதா இதெல்லாம் செக் பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரிப்பட்ட இஷ்யூஸ்னால அது எக் இன்ஃபர்டைலாக இருக்கும். ஸோ தேங்க்யூ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட வெண்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, அர்லி பாய் தொழில் பாய்.